ரகசிய ஒற்றனேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரே நாளில் மூன்று வெவ்வேறு சம்பவங்கள், அதிர்ச்சியில் ஆரிய திராவிட சக்திகள், மகிழ்ச்சியில் தமிழர்கள், இது குறித்து தான் இந்த கனவுல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய வரலாற்றிலேயே இன்றைய தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தினமாக தான் கருதணும். ஒரு சர்வாதிகார அரசு மக்களின் தன்னிகரில்லா எழுச்சிக்கு முன்னால் மண்டியிட்ட ஒரு நாள் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஸோ இன்றைய தினம் தமிழர்கள் மத்தியிலையும் இது ரொம்பவே பிரபலமாக பேசப்பட்ட ஒரு விடயம். போராடினவங்க வடமாநில பஞ்சாப் விவசாயிகளாக இருந்தாலும் இந்த போராட்டத்தில் பல நாட்கள் நம்ம தமிழக விவசாயிகளும் பங்கேற்றிருக்காங்க. இதில் தமிழர்களோட பங்கும் நிறையவே இருக்குது. ஒரு சில நாட்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களே கூட அங்கே போய் போராடி இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு ட்விட்டரில் மூன்று விடயங்கள் ரொம்பவே பேசப்பட்டுச்சு. அதில் மொதல் விடயம் மண்டியிட்ட மோடி, விவசாயிகள்கிட்ட மண்டியிட்ட ஒரு பிரதமர் அப்படிங்கிறது வரலாற்றில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு களங்கம்னே சொல்லலாம். மக்களோட மனநிலையை அறியாமல் ஒரு ஆட்சியாளர் ஆட்சி செய்தால் இந்த மாதிரியான ஒரு கருப்பு தினம் அவர்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஜனநாயகம் இன்றைய தினம் உணர்த்திருக்கு. அது இங்கே உள்ள ஆட்சியாளர்களுக்குமே பொருந்தும்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆட்சியில் இல்லாத போது அவர்கள் பல்வேறு திட்டங்களில் மக்களோடு இருந்தாங்க. ஆனால் இப்போது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர்கள் மக்களுக்கு எதிரான பல திட்டங்களை கொண்டு வருது அப்படிங்கிறது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருப்பவர்களுக்கும் ஒரு பாடமாகவே அமையும். ஸோ மண்டியிட்ட மோடி அப்படிங்கிறது இங்கே தமிழர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அதன் பிறகு ரெண்டாவதா ரொம்ப முக்கியமா இன்னைக்கு ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆன ஒரு விடயம், சாதி சாக்கடை ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக் தான். எதேச்சே ராஜீவ்காந்தி போன்ற கொத்தடிமைகள் சீமான வம்புக்கு இருக்கிறேங்கிற பேர்ல ஸ்டாலினை தேரெழுத்து தெருவில் விட்ட கதையா சாதி சாக்கடை ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ண வச்சிருக்காங்க. அதுவும் தமிழர்கள் மத்தியில ரொம்ப மகிழ்ச்சியாவே ட்ரெண்ட் செய்யப்பட்டிருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இவ்வளவு நாட்கள் இந்த திராவிட கட்சிகள் தமிழர்களை எப்படி சாதியால பிளவுபடுத்தி இங்க ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் தொடர்ந்து இருந்துட்டு வந்தாங்கிற வரலாறுகள் இன்றைய தினம் இந்த ஹேஷ்டேக் மூலமாவே நிறைய பகிரப்பட்டுச்சு. அது இப்போ உள்ள தலைமுறையினருக்கு நிறைய படிப்பினையையும் கொடுத்துருக்கும். ஸோ இந்த ரெண்டாவது விஷயமும் தமிழர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விடயம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் மூணாவது ரொம்ப பேச பொருளான ஒரு விடயம், பயங்கரமாக ட்ரெண்டான விடயம், மாணவர்களோடு சீமான் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக். இது மாணவர்களோடு சீமான் அப்படிங்கிறத விட மக்களோடு சீமான், விவசாயிகளோடு சீமான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்லாடலோட இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இப்போ ஆட்சியில் இருக்கிற ஆட்சியாளர்கள், அது ஒன்றியத்தில் இருக்கிற மோடியா இருக்கட்டும், இல்லை மாநிலத்தில் இருக்கிற ஸ்டாலினா இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே முதலாளித்துவ எண்ணம் கொண்ட ஒரு சிந்தனையாளர்கள் தான். மக்களுக்காகவோ மாணவர்களுக்காகவோ விவசாயிகளுக்காகவோ இவர்களுடைய திட்டம் இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்ப முடியாது. அப்படி இருக்கையில் இவர்களை எதிர்த்து தீரமாக திடமாக போராடக்கூடிய ஒரு கட்சியாகவும் அந்த கட்சியின் தலைமையாகவும் நம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் இருந்துட்டு வர்றாரு. அதையும் மக்கள் மத்தியில் உணர்த்துற விடயமா இந்த ஹேஷ்டேக் மாணவர்களோடு சீமான் அல்லது மக்களோடு சீமான் அப்படிங்கிற ஒரு விடயம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவு ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மூணு ஹேஷ்டேக்ஸுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஆரிய திராவிட சக்திகளுக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் அவர்கள் ஒரு பலவீனப்படுத்துகிற ஒரு விடயமாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த மூணு ஹேஷ்டேக்ஸுமே தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு விடயமாகவும் தமிழர்களோட அரசியலில் இது ரொம்ப முக்கியமான ஒரு மைல்கல்லாகவும் தான் பார்க்கப்படுது. இப்போ உள்ள பத்திரிகையாளர்கள் நடுநிலையாக இல்லாமல் தொடர்ந்து ஆட்சியாளர்களுக்கு சொம்படிக்கிற விதமாகவே இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் கிழித்து தொங்க விடுற ஒரு தளமாக தான் சமூக வலைதளங்கள் இருந்துட்டு இருக்கு. அதோட ஒரு பரிணாமமாக இன்றைய இந்த மூன்று ஹேஷ்டேக் ட்வீட்ஸும் பார்க்கப்படுது. இது இந்திய அரசியல்லையும் சரி தமிழக அரசியல்லையும் சரி ஒரு புது பரிணாமத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குதா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. அப்படி அது போச்சு அப்படின்னா அது ஜனநாயகத்துக்கு மிக நல்ல ஒரு விடயமா தான் பார்க்கப்படும். நன்றி, வணக்கம்.